வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இதுவே நம்ம ஊராக இருந்தால் கார்த்திகை தீபம் மட்டும் இல்லை, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி எந்த விசேஷமாக இருந்தாலும் கலர் கோலம் போடுறது, அப்புறமே பூ கட்டுறது, கோவில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக ரொம்ப ஜாலியாக பொழுது போயிடும். ஆனால் கல்ஃபை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் நாங்கள் வந்து எல்லா செலிப்ரேஷனுமே பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வீக் டேஸ் வந்துச்சுன்னா சுத்தம் இங்கே ஹாலிடேலாம் கிடையாது. ஸோ அவங்களும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஸோ ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூல் போயிடுவாங்க. ஸோ வீட்டில் வந்து தனியாக தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம், பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இங்கே வந்து வாசு தெளித்து கோலம் போடுறது, அப்புறம் சாமிக்கு பூ கட்டி போடுற வேலையெல்லாம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக நாங்கள் எப்படி கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் வந்து திருவனைக்கோவில் அந்த பிளாட்ஃபார்ம் வீடியோலலாம் அவ்வளோ அகல் விளக்குலாம் நான் போட்டிருப்பேன், அவ்வளோ அகல் விளக்குலாம் நான் வந்து ஷூட் பண்ணி நான் போட்டேன். ஆனால் வந்துட்டு ஒரு 10 அகல் விளக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத அப்போ எனக்கு தோணவே இல்லை. ஸோ இந்த தடவை வெக்கேஷன் போகும்போது கண்டிப்பாக அந்த விளக்கு வந்து வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி வந்துட்டு சாதாரண அந்த கேண்டில், அதாவது இந்த வாசனை கேண்டில் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதை தான் வச்சு இன்றைக்கி வந்து விளக்கேற்ற போகிறோம். ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு கோலத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி போட போகிறேன். சின்னது வந்து 7x4, பெருசு வந்து 9.5 புள்ளி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி கோலம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு விளக்கு கோலம் வந்து சாமிக்கிட்ட போடலாம் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கங்கே அப்படியே டிசைன் பண்ணிட்டோம்னா விளக்கு வந்து அழகாக இருக்கும். ஏன்னா கோலம் போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, டச் விட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் தான் கோலம் வந்து போடுறது. ஸோ இந்த ஜன்னல், அதாவது பால்கனி ஜன்னலில் வந்துட்டு விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். காற்று அடித்து மண்ணெல்லாம் வந்து எப்பொழுதுமே இங்கே மண்ணாக தான் இருக்கும். அப்புறம் வாசலில் கோலம் போடுறதுக்காக அங்கேயும் தொடச்சிட்ருக்கேன். அப்புறம் சாமிக்கிட்ட கோலம் போடுறதுக்காக அங்கேயும் தொடச்சிட்ருக்கேன். நேற்று சாயந்தரமே வந்துட்டு வீடு ஃபுல்லாக நான் தொடச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒர்க்கு, அதனால் இங்கே வந்து 4:00 ஆகுது. கார்த்திகை தீபம் வந்து திருவண்ணாமலையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, செம்ம கூட்டங்க. பௌர்ணமி வேறு, கிரிவலம் எல்லாம் வருவாங்க. ஸோ நல்ல கூட்டமாக இருக்குது. நான் அட்லீஸ்ட் டிவியிலையாவது அதை பார்த்துட்டே அப்படியே போடுறது. கோலம் போடுறதுக்கு பச்சரிசி மாவு வந்து ஊற போடுறதுக்கு மறந்துட்டேன், பச்சரிசியை ஊற போடுறதுக்கு. ஸோ பச்சரிசி மாவை எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துருக்கேன், அப்போ வந்து அந்த கோலம் வந்து நல்லா ஒட்டும். அதுக்காக நான் கோலம் போடலான்னு வரும்போதே வந்துட்டு தீபம் வந்து ஏற்றிட்டாங்க. இங்கே மணி வந்து 4:30 ஆகுது. ஸோ வந்து நம்ம ஊரில் வந்து 6:00 ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து ஏற்றிட்டாங்க. கோலம் போட்டுகிட்டே இருந்தேன், பாதியில் வந்திருக்கேன். இந்த சத்தம் கேட்டோன்னே விளக்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். சூப்பராக தீபம் ஏற்றிட்டாங்க. இப்போ நம்மளும் கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றி பிரசாதம் வந்து சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட வேண்டிதான். இந்த வெள்ளை தரைக்கு எனக்கு சுத்தமாக கோலம் போடுறதுக்கு சுத்தமாக கண்ணே தெரியல. ஏதோ ஒரு குத்து மதிப்பாக அந்த கோலம் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு கலர் பொடியெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு வந்து நினச்சிட்டே இருக்குது, அப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ சாமிக்கிட்ட கோலம் போட்டுட்ருக்கேன். ஒரு பெரிய அகல் விளக்கு மாதிரி ஒரு டிசைனு. அதை
அதனால கீழே வந்து மூணு தாமரை பூ, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பிரசாதம் செய்ய வேண்டிதான். ஏன்னா கோலம் அது வரையும் காயணும் இல்லைங்களா, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கோலம் போட்டேன். அடுத்து வந்து பொரி மாவு தான் எங்கள் வீட்டில் வந்து செய்கிறது வழக்கம். பொரி உருண்டை, பொரி மாவு அந்த மாதிரி. பொரி மாவுக்கு பச்சரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்திடணும். பச்சரிசினா நான் நல்லா மாவரிசியாக எடுத்திருக்கேன் பச்சரிசி. ஸோ வறுத்தி இதை ஆற வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு அப்பம், அதாவது இன்னைக்கு வந்து அரிசி கோதுமை அப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்போவுமே ரவா மைதா அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து அப்பம் செய்வேன். இந்த தடவை தான் நான் வந்துட்டு அடுப்பாங்கரையில் வந்துட்டு அவங்க வந்து கோதுமை அப்பம், அதாவது அரிசி கோதுமை மிக்ஸ் பண்ணி செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனால் அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் தான் போட்டேன். சரி நாளைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்காகவும் ஆகும்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பாக போட்டாச்சு. இந்த மாதிரி கோலம் வர மாதிரி நல்லா வறுக்க சொல்லியிருந்தாங்க, ஸோ அது மாதிரி வறுத்தாச்சு. அடுத்தது வந்துட்டு சாம்பார் அப்புறம் இட்லியும் அப்படியே சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து காலையிலேருந்து விரதம், சாயந்தரம் தான் சாப்பிட்ணும். ஸோ அதனால் மாவு புதுசாக இருக்குது, இட்லி மாவு. ஸோ அதனால் சாம்பார் வச்சு இட்லியே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிஃபன் சாம்பார், எந்த வெஜிடேபிள்ஸும் இல்லை, சும்மா வெறும் சாம்பார் தான். எல்லாத்தையும் போட்டாச்சு, தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு மூடியாச்சு. அடுத்து வந்து அப்பத்துக்காக வெல்லம் கரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கோம், கோதுமை மாவு வேறு நம்ம ஒரு கப் போட போகிறோம். ஸோ அதனால் அதுக்கும் சேர்த்து வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ வறுத்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு ஒரு கப் போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், அந்த இனிப்பு தெரியணும் அப்படின்றதுக்காக. இது வந்து சோடா உப்பு. ஸோ அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நான் செய்கிறேன். வாழைப்பழம் வந்துட்டு இன்னும் ஒன்று போட்டால் கூட நல்லாயிருக்கும், ஆனால் என்கிட்ட ஒன்று தான் இருந்தது, சரின்னு ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி. சுக்கெல்லாம் நம்ம வந்து வெல்லம் சேர்க்கையில் நம்ம சேர்த்தோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதை கரைச்சிட்டோம்னா நம்ம வந்து அப்பம் வந்து சுட்டுடலாம். இப்போ அடுத்து வந்து பொரி மாவுக்காக வெல்லம் வந்து கரைச்சி எடுக்க போகிறேன். பொரி மாவுக்கு நான் ஒரு கப் வந்துட்டு பச்சரிசி எடுத்திருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதனால 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு கப்புக்கு நான் 3 கப்பு வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ரவா மாதிரி அரிசி மாவு வந்து சட்டுன்னு தண்ணி உறிஞ்சிடும், ஸோ அதனால் 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஸோ இப்போ அப்பத்துக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் தான் அது ஜிஆர்பி கிட்ட வாங்கினேன் புதுசு. அடியிலெல்லாம் நல்ல கெட்டியாக இருக்குது, மேலே ஏதோ தண்ணியாக இருக்குது நெய், அது என்னன்னு தெரியல. ஸோ நெய்யில் வந்து நல்லா தேங்காய் வந்து நல்லா வறுத்துக்கலாம், அப்பத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாளை வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம், அதனால் நல்லாவே வறுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து அதை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து தேங்காய் வறுத்து எடுத்ததை வந்து அப்பத்தில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து
முந்திரி திராட்சையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து பொரி மாவுக்காக. ஸோ திராட்சை வந்து நல்லா குண்டு குண்டாக பொரியும் போது அதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பொரிமாவுக்காக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருந்தோம் இல்லைங்களா, வெள்ளத்தோடு சேர்த்து அதை வந்து இப்போது பேனில் மாற்றிக்கிறேன். ஸோ இதில் தான் நல்ல அடி கனமான பாத்திரத்தில் வச்சோம்னா தான் நல்லா கிண்ட வசதியாக இருக்கும், அடி பிடிக்காமல் நல்லா நீட்டாக வந்துடும் இரும்பு கடாயில். ஸோ அரிசி போட்ட உடனே நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா கட்டி இல்லாமல் சூப்பராக வந்துடும். கேசரி மாதிரியே தான், ஆனால் இது வந்து அரிசி வெல்லம் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து பொரி மாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டாச்சு, சூப்பராக அல்வா மாதிரி இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சாமி பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம செய்யலாம். சாம்பாரும் நல்லா 3 விசில் வந்துருச்சு. ஸோ அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து அப்பம் செஞ்சிடலாம், கார்த்திகை அப்பம் வந்து செஞ்சிடலாம். ஸோ மணி வந்து 5:30 ஆயிடுச்சுங்க, 5:30 ஆயிடுச்சு. ஒரு 6 மணிக்காவது நம்ம விளக்கு வச்சுட்டு சாமிக்கு படையல் போடலாமா? இங்கே இருக்க டைம், அதாவது மஸ்கட்டில் இருக்க டைம் நான் சொல்கிறேன். அப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெய் அப்பம், உண்ணி அப்பம், கார்த்திகை அப்பம் அப்படின்னு என்ன பேர் வேணால் நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக இருந்தது. ஸோ சைடில் வந்து இட்லியும் ஊற்றிட்டேன், ஏன்னா சாமிக்கு இட்லியும் படைச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ சாம்பாரை தாளிச்சிட்டோன்னா முடிஞ்சிடும். சாம்பாருக்கு எப்பொழுதும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தான் தாளிக்கிறேன். வெங்காயம், தக்காளி ஏற்கனவே சாம்பாரில் போட்டு வேக வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. பிரசாதம் எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டிதான். பொரிமாவு சாமி கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த விளக்கு தாங்க நம்ம வந்து பொருத்த போகிறோம். நெக்ஸ்ட் இயர் சூப்பராக அகல் விளக்கு வாங்கி சூப்பராக பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம இதை தான் இன்றைக்கி பொருத்த போகிறோம். ஒரு விளக்கு நெய் விளக்காக ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நான் சாமிக்கிட்ட ஏற்றிருக்கேன் நெய் விளக்கு. ஸோ விளக்கு வச்சாச்சு. ஸோ பால்கனிலேயும் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். செம்ம காத்தடிச்சது, எனக்கு ரொம்ப டவுட்டு விளக்கு எரியுமா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக எரிஞ்சதுங்க. நைட் 8:30 எரிஞ்சது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றி பார்த்தோம், காத்தடிச்சு அணையாமல் இருந்ததுனால இன்னும் ஃபுல்லாக ஏற்றிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த விளக்கெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்தது. என் பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த விளக்கெல்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் டெய்லி நம்ம வைக்கணும் அப்படின்ற ஆசையே வந்துருச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து நான் இப்போது நிலா பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ நிலா பார்த்துட்டு வந்து என்னோடய விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நிலா வந்து பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக பௌர்ணமி நிலா வந்து அப்படியே ஜொலிச்சிச்சு. சாமிக்கிட்ட பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது நிலா அன்னைக்கு.
நிலா பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்பமும் சரி பொரிமாவை பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கரெக்டான இனிப்பு, இந்த வெள்ளம் கலர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்புறம் இட்லிக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட வேண்டிதான். இதில் நான் என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, அவசரத்தில் சாம்பாரில் உப்பு போடலை. அப்புறம் ஒரு வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் உப்பு போட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.